முருகா அஸ்ட்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 ஆகிய பாதங்களுக்கு திருமண வரன் கொடுப்பினை ரகசியங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், நான்காம் பாவம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் தனப்பிராப்தத்தை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வழிகள் ஆகியவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டே வருவோம். முதல்ல இந்த ரேவதி நட்சத்திரம். ரேவதி அப்படிங்கிறது சனீஸ்வர பகவான் பிறந்த நட்சத்திரம். அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்கள், கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், மூலம் நட்சத்திரக்காரர்கள் ஏதேனும் ஒரு வகையில் அதாவது லக்னமாகவோ இல்லை லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ இல்லை ராசி நட்சத்திரமாகவோ இருக்க பெற்றவங்க அந்த குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஒரு செவ்வாயினுடைய கர்மப்பதிவு பெற்ற குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ செவ்வாய் பகவான் தான் ஒரு மணப்பெண், ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து கணவரோடைய நிலை வந்து எப்படி இருக்கும், கணவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் செவ்வாய் பகவானை பார்க்க வேண்டியிருக்கு. இதே ஒரு ஆணினுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோன்னா சுக்கிரனுடைய நிலையமைப்பை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் மங்களகாரகன், குஜன் அப்படின்னு வேற வேற பெயர்களில் அழைக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ செவ்வாயினுடைய கர்மப்பதிவு அப்படின்னு இங்கே வந்துருச்சு அப்படின்னாவே அது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த குடும்பத்தில் இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவு பெற்ற இந்த குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் குறிப்பாக இந்த ரேவதி இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டு அதனால் அது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய துன்பத்தை இழைச்சிருக்கும். அதாவது சின்ன விபத்து, ஜஸ்ட் போயிட்டு கீழே கீழே எங்கேயாவது சராச்சி விழுந்திருப்பாங்க, அதனாலேயே கை காலில் ஒரு சின்ன சின்ன ஃப்ராக்சர்ஸ் ஏற்பட்டு அது பிளேட்டு வச்சுருப்பாங்க இல்லை ராடு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்புகள் அந்த குடும்பத்தில் இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை. கணவன் மனைவி இப்போ இந்த ரேவதி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவியோட அந்த கணவன் மனைவியோட அந்த அந்யோன்யம் குறைஞ்சிருக்கு. அங்கே வந்து ஏதேனும் ஒரு வகையில் அவங்க சண்டை சச்சரவுகள் போட்டிருக்கக்கூடிய நபர்கள் அங்கே இருக்காங்க. அதாவது இவங்க இந்த ரேவதி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அக்காவோ இல்லை அண்ணனோ தம்பியோ ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய மனைவியோட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த நிலை அவ்வப்போது நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவங்க போய் அதை சமாதானம் பண்ணி சேர்த்து வச்சுட்டு வரக்கூடிய அந்த நிலைமை அப்பப்போ அது நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தாமதம், திருமணம் வந்து ஏதேனும் ஒரு வகையில் தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள். அப்போது இதுவும் வந்து உங்களுக்கு செவ்வாயினுடைய அந்த கர்மப்பதிவோட தொடர்பு கொண்ட விஷயங்கள் தான். இப்போது ஜாதகருக்கு இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவு முதல்ல ஏன் வந்தது அப்படின்னா செவ்வாயினுடைய காரகத்துவ விஷயங்களில் அவர் ஏதாவது ஒரு தவறை தன்னுடைய முன்பு ஜென்மங்கள் அவர் இழைத்திருக்கக்கூடும். ஸோ அதனுடைய விளைவாக தான் இப்போ நம்ம அந்த செவ்வாயினுடைய அந்த விஷயங்கள் வந்து நமக்கு கர்மம் ஆயிடுச்சு. இப்போ இதில் இருந்து நம் ஜாதகத்தில் நமக்கு வந்து செவ்வாயினுடைய கர்மப்பதிவு எப்படியெல்லாம் வேலை செய்யுது, என்னென்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம் வாழ்க்கையில் நம்ம நல்ல திட்டமிடலை அமைச்சுக்கலாம். அது வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனித்தனியாக தான் இருக்கும். அது ஜாதகத்தை பார்த்தா தான் அதை சொல்ல முடியும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவு பெற்ற இந்த நபர்கள் தங்களினுடைய அந்த தன பிராப்தத்தை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ், ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணனா ஓரளவுக்கு நம்ம அந்த தனப்பிராப்தத்தை அதிகப்படுத்தி கொண்டே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு ஆலய மணிகள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சமையல் பாத்திரங்கள், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம், டொனேஷன் பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்க இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஏழை பெண்ணினுடைய திருமாங்கல்யத்திற்கு கூட உதவி செய்யலாம். இல்லை அப்படி இல்லை அப்படின்னாலும் மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம் இது சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் தானமாக கொடுத்துக்கிட்டே வரலாம். இதெல்லாம் வந்து செவ்வாயினுடைய அந்த கர்மப்பதிவினுடைய அந்த தாக்கம் குறையறதுக்கும் தன பிராப்தத்தை அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு உதவி செய்யும். இப்போது இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவு அப்படின்ட்டு இந்த இருக்கக்கூடிய இந்த நபர்கள் தங்களினுடைய உத்தியோகம் ஃபீல்டு, ஸோ நம்ம என்ன எந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், உத்தியோகம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களில் நம்ம ஈடுபடுத்திக்கலாம் நம்மளை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் கட்டுமானம்,
கட்டுமானத்திலேயே உங்களுக்கு நிறைய இருக்குது. இப்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு மட்டும் கட்டி கொடுக்குறவங்க பில்டர்ஸ் இருக்காங்க, ஒன்லி வந்து அவங்க வந்து ஹோம் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கமர்ஷியல், அதாவது இண்டஸ்ட்ரியல் சைடுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கு உங்களுக்கு கட்டுமானத்தில் சப்போர்ட் பண்ணுற பில்டர்ஸும் இருப்பாங்க. இப்போ அவங்க அந்த ஃபீல்டுக்குள்ளே இவங்க போயிட்டு அதில் ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்குள்ளே போயிடுறது. இப்போ ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஆன்சைட் மேனேஜராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த அந்த உத்தியோகங்கள் அப்படின்றது அந்த செவ்வாயினுடைய அந்த ஃபீல்டுக்குள்ளேயே போயிட்டு இவங்க சர்வீஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண் லோடு, செங்கல் லோடு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றது. இப்போ இந்த கட்டுமான பொருட்கள் வந்து கொண்டு வரக்கூடிய விஷயங்கள், கட்டுமான பொருட்களை மட்டுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை மட்டுமே பண்ணிகிட்ருக்கக்கூடிய விஷயங்கள்லேயும் கூட இவங்க வந்து அதுலேயும் இவங்க போயிட்டு மேனேஜராகவோ இல்லை சூப்பர்வைசர் அந்த உத்தியோகத்துக்குள்ளே இவங்க வரலாம், மேனேஜர் சூப்பர்வைசர். ஸோ அதுக்குள்ளே எதாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த கட்டுமானத்துக்குள்ளேயும் இப்போ பில்டர் சைடில் இருக்காங்க அப்படின்னா இப்போ இவங்க வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஆன்சைட் போய் பார்த்துட்டே வர்றது. ஸோ அந்த சைட் நடந்துட்டுருக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து இவங்க சுமூகமாக பேசி தீர்த்து வைக்கக்கூடிய அந்த நிலைமை, இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா இந்த ஓவராலாக அந்த கட்டுமான பணி நல்லா முடியறதுக்கு உண்டான இந்த சப்போர்ட். இப்போ இவங்க வந்து செவ்வாய்க்கு அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணிக்கிறது மூலமாக இவங்க அதுக்கு ஒரு பரிகாரம் மாதிரி அவங்க அதை பண்ணிக்கிட்டே வராங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் செக்டருக்குள்ளேயும் போகலாம். அப்போது பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங் இதெல்லாமே இவங்களுக்கு நல்ல ஒரு பொருத்தமான துறைகளாக அமைது. இன்னும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டுக்குள்ளே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டு, இன்னொன்று என்னென்னா எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு, இதுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து லெக்சரர்ஸ் இல்லைன்னா வந்து ப்ரொஃபஸர், ஸோ இது சார்ந்த இந்த ஃபீல்டுக்குள்ளேயும் இவங்க போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உத்தியோகத்திற்கு நம்ம பேசியாச்சு. நாலாம் பாவம் விஷயங்களில் இவங்க பொதுவாகவே என்ன அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவு கொண்டவங்களுக்கு வந்து தங்களினுடைய இந்த இளைய சகோதரர் இருக்கார் இல்லையா, அதாவது இவங்களுக்கு கீழே பிறந்த தம்பியாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி அவங்களோட சேர்ந்து மிங்கிள் பண்ணி ஒரு நிலத்தை வாங்குகிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் அஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. ஸோ அப்படி போனால் அது வந்து இவர்களுக்கு அது காலப்போக்கில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அந்த நிலைமை அங்கே ஏற்படுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டியை இவங்களுக்குன்னு வாங்கிக்கிறது தான் அது வந்து இவங்களுக்கு நல்லதாக இருக்கும். கூட்டுப்பட்டா இல்லை கூட்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது, அதுவும் இளைய சகோதரர் கூட குறிப்பாக இந்த இளைய சகோதர சகோதரிகள் கூட இருக்கக்கூடிய அந்த நிலையமைப்பு இவங்க தவிர்த்துறது நல்லது. இது நான்காம் பாவத்திற்கு. அடுத்தது வந்து உத்தியோகம் வந்து பார்த்தாச்சு. இப்போ ஏழாம் பாவ குடிப்பினைகளை பற்றி பார்க்கலாம். இப்போ ஏழாம் பாவம் அப்படிங்கிறது இவர்களுக்கு வரக்கூடிய கணவன் இல்லைன்னா மனைவி, ஸோ அவர்களினுடைய குணநலன்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இவங்க வந்து எப்படி பார்த்தா எப்படி வச்சுக்கிட்டாலும் இந்த இவர்களுக்கு கணவனாகவோ இல்லை மனைவியாகவோ வரக்கூடியவங்களுக்கு இந்த சித்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சித்திரங்கள் வரைவது, நல்ல ஒரு கை வேலைப்பாடுகள் செய்கிறது, உண்மையிலேயே வந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து இவங்க வடிவமைப்பது, இந்த திறமைகள் எல்லாம் பொருந்திய ஒரு நபராக இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கணவனாகவோ இல்லை மனைவியாகவோ வரக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த மாதிரியான குணயல்புகள் அவங்களுக்கு உள்ளே இருந்துட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல டெக்கரேட்டிவாக வச்சுக்கிறது, ஒவ்வொன்றையும் நல்லா அழகுபட வைத்துக்கொள்வது, கொஞ்சம் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இது வந்து இவர்களுக்கு கணவனாகவோ இல்லை மனைவியாகவோ வரக்கூடிய அந்த நபர்களினுடைய குணயல்புகள். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அலங்காரமாக வச்சுக்கிறது, அலங்காரம் டெக்கரேட்டிவாக வச்சுக்கிறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து இயல்பிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த அழகுரை மற்றவர்கள் விரும்பும் வண்ணம் செய்யக்கூடிய அந்த திறமை இருக்குது. அப்போது இந்த திறமையை வந்து நீங்கள் அடையாளப்படுத்தி வச்சுக்கிட்டு இதை நோக்கி அவர்களை நகர்த்தினீங்க அப்படின்னா அவர்களும் நல்லா இருப்பாங்க, அவர்களால் உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அப்போது இந்த ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கணவனாகவோ இல்லை மனைவியாக வரக்கூடிய நபர்களுக்கு இது சார்ந்த திறமைகள் இருக்குது.
இந்த திறமைகளோட அவர்களை நல்ல ஒரு இந்த திறமைகளை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், இதை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பொருளாதார பின்புலமும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய கணவனாகவோ இல்லை மனைவியாக இருக்கக்கூடிய அந்த குடும்ப வம்சாவளியில் என்ன மாதிரியான உத்தியோகங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள், கல்வித்துறையோட சம்மந்தப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. கல்வித்துறையோட ஏதேனும் ஒரு வகையில் அவங்க வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், இல்லை கல்லூரியில் கூட இருக்கலாம், இல்லை கல்லூரி பேராசிரியராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கல்வித்துறையில் எந்த ஒரு ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது வந்து உங்களுக்கு கல்வியோடு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்டு. அது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர்ஸ், ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங், டெக்ஸ்டைல்ஸ், அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேஷன், அடுத்து வீட்டு உபயோகப் பொருட்களை விற்கக்கூடிய கடைகளை வச்சு இருக்கவங்க, எனக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை விற்கக்கூடிய நபர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மலர்னா ஒரு நல்ல ஒரு வாசனை மிகுந்த மலர்களை மட்டுமே வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா வாசனை திரவியங்களை விற்கக்கூடிய நபர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா டிசைனிங் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்ட நபர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. அப்போது இந்த கலைன்னா நீங்கள் வந்து சினி ஃபீல்டான்னு கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் வலுவான அமைப்பாக இருந்தது அப்படின்னா சினி ஃபீல்டும் கூட நம்ம சொல்ல முடியும். சினி ஃபீல்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு கிடையாது, இப்போல்லாம் வந்து எல்லாருமே இந்த கலை சார்ந்த ஈடுபாடு அதனுடைய ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால வேறு ஏதேனும் ஒரு கலைத்துறையில் இப்போ நடனமாக இருக்கலாம், இல்லை பாட்டு பாடுபவர்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கலையோடு சம்மந்தப்பட்டு தங்களை ஈடுபடுத்தி கொண்ட நபர்கள் அந்த குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது இவர்களுக்கு இந்த மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்த இந்த நபர்களுக்கு கணவனாகவோ இல்லை மனைவியாகவோ வரக்கூடிய அந்த நபர்கள் அவர்களினுடைய இந்த குடும்ப வம்சாவளியில் இப்படியாப்பட்ட இந்த வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதை நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கிட்டு ஓகே இவங்கள்லாம் வந்து நம்மளுடைய கர்மாவோட தொடர்பில் வர்றாங்க, அப்போ இவங்களுக்கு ஓகே ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம கொடுத்து அதை அந்த ஜாதகத்தினுடைய பொருத்தங்களை வந்து ஆய்வு செய்து அதிலிருந்து ஒரு பொருத்தமான வரனை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் நம்ம கர்மாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நபரை நம்ம சீக்கிரமாக தேர்ந்தெடுத்தாதான் அந்த வரன் நமக்கு சீக்கிரமாக போய் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. இதை விட்டுட்டு இது இல்லாமல் நீங்கள் வேறன்னு தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த திருமணமும் தாமதமாகிறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு தொல்லைகள் ஏற்படுறது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கேயும் உங்களுக்கு பவுண்டரி இருக்குது, அந்த ஏலாம்பாவ கொடுப்பினை அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்னது வந்து பொதுவான பலன்கள் தான் இருந்தாலும் அடிப்படையான ஒரு தகவல்கள் இது, அவங்கவங்க சுயஜாதகத்தில் இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல்கள் இருக்கும். அப்போது இது ஒரு அடிப்படையான தகவல்கள், இதை நீங்கள் அடையாளப்படுத்தி வச்சுக்கிட்டு இது ஓகே இந்த மாதிரி ஒரு வரன் வாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க, அப்போ இது வந்து நமக்கு பொருத்தமான வரன் தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இந்த வரன் வரும் பொழுது நீங்கள் சரின்னு சொல்லி திருமணத்தை நீங்கள் முடிச்சுக்கிறதுக்கு உங்கள் மனதை நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கணும். ஆக மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்த நபர்களுக்கு இந்த குருவினுடைய கர்மப்பதிவும் சுக்கிரனுடைய கர்மப்பதிவும் கொண்ட குடும்ப வம்சாவளியிலிருந்து வரன் வாய்ப்புகள் வந்த வண்ணமே இருக்கும். இதிலிருந்து உங்களுக்கு பொருத்தமான வரனை தேர்வு செய்து வெகு விரைவில் திருமணம் கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.